அன்பார்ந்தவர்களே வணக்கம். ஒவ்வொரு நாளும் நன்றாக விடியாதா? நமது வாழ்க்கையில் அற்புதமான ஒரு காலகட்டம் இன்று துவங்காதா? நமது துயரங்கள் எல்லாம் மடியாதா என்று நாம் ஏங்குகிறோம், தவிக்கிறோம். ஆனால் நாம் நினைத்தபடியா நமது வாழ்க்கை அமைகிறது? காலை எழுந்து இரவு உறங்கும் வரை நடக்கின்ற சம்பவங்கள் அனைத்தும் நாம் விரும்புகிறபடியா நடக்கிறது? அல்ல. சம்பவங்கள் எப்போதோ, எங்கோ, யாராலோ முடிவு செய்யப்பட்டது போல நடந்து கொண்டே இருக்கிறது. ஆற்று வெள்ளத்தில் விழுந்துவிட்ட ஒரு சிறு துரும்பு ஆற்று வெள்ளம் இழுக்கின்ற இழுப்பிற்கு ஓடுவது போல, விதி என்னும் நதியில் விழுந்துவிட்ட நாம் அந்த விதி இழுக்கின்ற இழுப்புக்கெல்லாம் ஈடு கொடுக்க முடியாமலும் ஈடு கொடுத்தும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதுவரை இந்த ஓட்டம்? எப்போது நிற்கும் இந்த ஓட்டம்? யாருக்கும் தெரியாது. இப்போது அந்த ஓட்டம் நின்றுவிடும் என்று ஒரு காலக்கெடு இருந்தால் ஓடுபவன் யார், உட்கார்ந்து இருப்பவன் யார்? யாருமே இருக்க மாட்டார்கள். அதனால்தான் காலத்தை கடவுள் தனது இரகசிய பெட்டகத்திற்குள் மூடி வைத்திருக்கிறார். அந்த காலத்தை அறிந்துவிட்டால் உலகத்தின் இயக்கம் என்பது நின்றுவிடும் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். அந்த காலத்தை அறிய முடியுமா? இது இப்படித்தான் நடக்கும், இது இப்படி நடக்காது என்று முன்கூட்டியே நாம் முடிவு செய்து கொள்ள முடியுமா? முடியும். மனமிருந்தால் மார்க்கம் உண்டு என்ற பழமொழி அதற்காகத்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி முடியும்? ரமணர் சொல்லுகிறார், உன்னால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. உன்னை நீ யார் என்பதை அறிந்து கொண்டால், நம்மை நாம் யார் என்று அறிந்து கொள்வது? இது தெரியாதா? நான் இன்னாரின் மகன், இன்னாரின் மாணவன், இன்னாரின் கணவன், இன்னாரின் தகப்பன் என்று நமக்கு ஆயிரம் ஆயிரம் உறவுகளும் ஆயிரம் ஆயிரம் பெயர்களும் நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையில் நாம் தகப்பனா, மகனா, கணவனா, அண்ணனா, தம்பியா? இதில் எதுவுமே இல்லை. பிறகு நாம் ஏர் யார்? நமது பெயர்தான் நாமா? அல்ல, அதுவும் நாம் அல்ல. நமது சரீரமா நாம்? அல்ல, அதுவும் நாம் அல்ல. நமது உயிரா நாம்? நிச்சயமாக அதுவும் இல்லை. உயிரும் அல்லை, பெயரும் இல்லை, என் சரீரமும் நான் இல்லை என்றால் பிறகு நான் யார்? அதை தேட வேண்டும், உனக்குள் தேட வேண்டும். உனக்குள் போ, உன் பயணத்தை உனக்குள் கொண்டு போ என்று ரமணர் சொல்லுகிறார். அப்படி எனக்குள் நான் பயணப்படுகின்ற போது, எனக்குள் என்னை நான் காண்கின்ற போது, என் முன்னால் விரிந்து கிடக்கின்ற காலத்தை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். இதுதான் நடக்கும், இது நடக்காது என்பதில் நான் உறுதியாக இருக்க முடியும். சுக துக்கங்களிலிருந்து நான் விடுபட்டு விட முடியும். என் முன்னால் ஓடுகின்ற ஒரு திரைப்படத்தின் காட்சி எப்படி கற்பனையானது, நிழலானது, நிஜத்திற்கு சம்பந்தம் இல்லாதது என்று எனக்கு தெரியுமோ, அதே போல என் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவம் கற்பனையானது அல்ல என்றாலும் எப்போதோ, எங்கோ, யாராலோ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு ஓட்டத்தை நான் புரிந்து கொள்ள முடியும். மனவாட்டத்தை நான் போக்கிக் கொள்ள முடியும்.